முதல்ல இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் டீமுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சிவா சாரனுடைய 25வது வருஷம் இது. ஒரு சுயநலத்தோட இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். ஏன்னா முதல் காரணம் வந்து சிவா சார் ப்ரொடியூசர், அதர்வா ஹீரோ. நிறைய அப்பாவை பற்றி பேசினா ரொம்ப ஃபீல் ஆயிருவோம், அதனால வேண்டாம். இன்னொரு முக்கியமான காரணம், ஜெமினி கணேசனும் சுருளிராஜனுங்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடை அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு. இது ஜெயிச்சிருச்சுன்னா இதே ஸ்டைல்ல நிறைய டைட்டில் வைப்பாங்க. அப்ப ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சத்யராஜும் கவுண்ட முடியும்னு கூட ஒரு டைட்டில் பாருங்க, எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு. நிச்சயமா இந்த படத்தினுடைய வெற்றிக்கு சிவா சார் இப்பவே டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க, சத்யராஜும் கவுண்ட முடியும். அதனால இப்போ வந்து வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து தெலுங்கில் இல்லை, அனைமா பாகுபலி சைனாலையெல்லாம் நல்லா ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஹிந்தி சைனீஸ், ஆமாம், ரம்யா கிருஷ்ணன் இப்போ சைனால பேசி டப் பண்ணி வந்திருக்குது. ஆனால் ஓரளவுக்கு அந்த வாய்ஸ் யாரு டப் பண்ணாங்கன்னு தெரியல, நல்ல போல்டு வாய்ஸ், அமரேந்திர பாகுபலி அந்த மாதிரி இருக்கு. சைனால டப் பண்ண பொண்ணு வந்து அமரேந்திர பாகுபலி அந்த மாதிரி. சிவா சார் பல லாங்குவேஜ் டப் பண்ணிடலாம். நீங்க வாழ்த்துக்கள், பார்த்தி பார்த்தி ரொம்ப வெயிட்டிங். அப்ப அப்படியே கொஞ்சம் இளமை திரும்பி இருப்பவர்களுக்கு இந்த படத்தில் நடிக்கல. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். சிவகாமி முதல்ல ஜெமினி கணேசன் சுருளிராஜன் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். படம் பெரிய ஹிட் ஆகும் ஆகும் ஆகும். பார்ட்டி கன்சர்ட் வரைக்கும் நாங்கள் அங்கே பிஜி போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆடியன்ஸும் தியேட்டர் வந்து பார்ட்டி பண்ணுவாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பார்ட்டி பண்ற அளவுக்கு வசூல் இருக்கணும். இதுவே என் கட்டளை.